கேரளா, குடகு, வால்பாறை, நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளில் இன்று முதல் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் 2019 ஆண்டு குறுகிய காலத்தில் அதிக மழை பெய்திருக்கிறது. இதனால் வறட்சியிலிருந்து அதிக மழை பொழிவாக மாறியது. அணைகள் நிரம்பி வழிந்தன. மலை பகுதிகளான இடுக்கி, வயநாடு, குடகு, சிக்மங்களூர், மல்லாபுரம், திருச்சூர், வால்பாறை, நீலகிரி ஆகிய பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. குறிப்பிட்ட பகுதிகளில் மழைப்பொழிவு தற்போது வரை குறைவாகத்தான் 2020 இருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் வரும் ஆகஸ்ட் மாதம் மாற்றமடையும். தற்போது வரை குறைந்தது ஒரு குறைந்த காற்றழுத்தம் கூட உருவாகவில்லை. இத்தனைக்கும் பருவமழை காலம் வேறு. இனி குறைந்த காற்றழுத்தம் வங்கக்கடலின் வடபகுதியில் உருவாகும். இதற்கு அடுத்து ஆகஸ்ட் 2 வாரத்தில் மீண்டும் ஒரு குறைந்த காற்றழுத்தம் உருவாகும். எப்போதெல்லாம் குறைந்த காற்றழுத்தம் உருவாகினாலும் அப்போதெல்லாம் வங்கக்கடலில் இருந்து ஒடிசா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, குஜராத் வழியாக அரபிக்கடலுக்கு காற்று நகர்கிறது. இது அதீத மழையை உண்டு செய்யும். முதல் குறைந்த காற்றழுத்தம் வருகின்ற 8 அல்லது 9 உருவாகும். இதனால் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் வெப்பச்சலனத்தால் மழை பெய்யக்கூடும். வறண்ட பகுதிகளான கோவை, ஈரோடு, பாளையங்கோட்டை உள்ளிட்ட மலைகளுக்கு அருகில் உள்ள பகுதிகளுக்கு நல்ல மழையை கொடுக்கும். பால்காட் கணவாய் வழியாக காற்று நுழைந்து செங்கோட்டை வழியாக செல்வதால் திருப்பூர், கரூர், ஈரோடு, நாமக்கல், தஞ்சை, திருச்சி, நாகை, தென்மதுரை, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளில் சூப்பராக மழை பெய்யும். தமிழகத்தில் வால்பாறை, நீலகிரி ஆகிய பகுதிகளுக்கு அடுத்த ஒரு வாரத்திற்கு நல்ல மழை பெய்யும். இதனால் தேனி, தேக்கடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்யும். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தமட்டில் மேகக்கூட்டங்கள் வேகமாக நகரும் அளவுக்கு மழை பெய்யும். அடுத்த வாரம் குறைந்த காற்றழுத்தம் வந்தால் மட்டுமே டமால் டுமில் என மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. எனவே அடுத்த வாரம் வரை பொறுத்திருக்க வேண்டும். கர்நாடகாவை பொறுத்தவரையில் தலை காவிரி உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல மழை பெய்யும். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு, வயநாடு பகுதிகளில் அதிக மழைக்கு வாய்ப்பிருப்பதால் கர்நாடகாவில் உள்ள அணைகள் நிரம்பும். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கபினி, ஹாரங்கி ஆகிய அணைகள் நிரம்பிவிடும். ஆகஸ்ட் மத்தியில் மற்ற அணைகளும் நிரம்பிவிடும். எனவே அதிக நீர் மேட்டூர் அணைக்கு திறந்துவிடப்படும். காவிரி பகுதிக்கு நல்ல நாட்களாக இது அமையும். அதே போல கேரளாவில் இடுக்கி, வயநாடு, மலப்புரம், பாலக்காடு, திருச்சூர், எர்ணாகுளம், கண்ணூர், காசர்கோடு, கோழிக்கோடு ஆகிய மாவட்டங்களில் உச்சபட்ச எச்சரிக்கை தேவை. 5ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை மிக அதிக மழை பெய்யும். இந்த 4 நாட்களுக்கு மிகவும் உஷாராக இருக்க வேண்டும் என கூறியிருக்கிறார் தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான்.